மட்டும் இல்லாமல் நம்ம தைக்கிறதுக்காக வச்சுருக்க த்ரெட்டு கூட நம்ம வீட்டில் இருக்கோங்க. இது எல்லாமே வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம், சிக்காயிரும், அது வந்து வைக்கிற இடத்துல வந்து ஈஸியாக எடுக்கவும் முடியாது. ஸோ அதுக்கு ஈஸியான ஒரு ஆர்கனைசர் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம ஏதாவது மீல் ஏதாவது வாங்கணுனாலும் வரும், ஸ்வீட் பாக்ஸ் கூட வரும், அதை ஏதாவது எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிறதுனால மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கலர் பேப்பர் எடுத்து நான் ஒட்ட போகிறேங்க. ஒட்டுறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு க்ளூ போட்டுக்கோங்க, ஃபெவிகால் இருந்தாலும் பரவாயில்ல. போட்டுட்டு ப்ரஷில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இந்த பேப்பர் நம்ம அது மேலே ஒட்டிக்கலாம். இந்த கலர் பேப்பர் வந்து ஆப்ஷனல் தாங்க, வேண்டானா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குமேன்றதுக்காக நான் இந்த பேப்பர் ஒட்டியிருக்கேன். நீங்கள் வந்து பிளெயினாக கலர் பேப்பர் உங்ககிட்ட இருந்தாலும் நீங்கள் ஒட்டலாம். பாட்டமில் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேப்பர் விட்டுருக்கேங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த அடியில் நம்ம கொஞ்சம் ஒட்டினோன்னா இந்த பேப்பர் வந்து சீக்கிரமாக கிழிஞ்சு வராது. ஸோ இங்கேயும் வந்து க்ளூ போட்டு நம்ம ஒட்டிடலாம். ஒட்டுறதுக்கு முன்னாடி இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா நிற்கும். எல்லாம் வந்து ஷேப் மாறிடும், சரியாக நிற்காது. கொஞ்சம் வந்து திக்னஸ் அதிகமாகிடுறதுனால உங்களுக்கு வந்து பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்இவனாகிடும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ கலர் பேப்பர் எல்லாமே நம்ம ஒட்டி முடித்தாச்சு. இப்போ இந்த ஆணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆணி வச்சு தான் நம்ம வந்து இந்த ஆர்கனைசருக்கு ஒரு ஹோல்டர் மாதிரி செய்ய போகிறோம். இதில் நான் ஆல்ரெடி ஹோல் போட்டிருக்கேன். ஆணியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹோல் போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இது வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர் வேறு. இந்த ஹோலில் இப்போ ஆணி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஹோலில் நீங்கள் ஆணி போடும்போது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது நல்லா வந்து ப்ராப்பராக அதில் ஃபிட் ஆயிடும். ஆணி வந்து ஆடாது, உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் அப்படியே நிற்கும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த ஆணி வந்து சரியாக ஃபிக்ஸ் ஆகாத மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் ஏதாவது ஒரு க்ளூ போட்டு நீங்கள் அதை ஒட்டிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ஆணி மேலே அந்த க்ளூ அப்ளை பண்ணிங்கன்னா போதும், அந்த பக்கமாக டர்ன் பண்ணிவிட்டு அந்த ஆணி வந்து அந்த இடத்த விட்டு நகராது, அப்படியே நிற்கும், ஆடாமல் கீழே விழுந்துடாமல் இருக்கும். இந்த பவுலில் வந்து உங்களுக்கு எத்தனை ஆணி பிடிக்கும்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எத்தனை ஆணி வேணுமோ அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சேம் டைம் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட த்ரெட்டு வந்து அதில் வந்து சரியான அளவில் பத்துமான்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப கிட்ட வச்சிட்டிங்கன்னா ஒரு த்ரெட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு கேப் வந்து ரொம்ப கம்மியாயிடும். இப்போ எனக்கே பாருங்கள் கேப் கம்மியாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் இது வந்து நம்ம மெஷினில் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டுக்காக நான் போட்டிருந்தேன். ஆனால் இப்போ என்கிட்ட இருக்கிறது சில்க் த்ரெட் தான் இருக்குது. இது வந்து சில்க் த்ரெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும், அதனால் வந்து இதில் எனக்கு பத்தலை. இந்த தின்னாக இருக்கிற ஒல்லியாக இருக்குது பாருங்கள், அந்த த்ரெட் மட்டும் நல்லா பத்துது இல்லை. ஸோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆணியை கேப் விட்டு விட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் ஈஸியாக பார்க்குறதுக்கும் எடுக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. நம்ம வந்து ஏதாவது ஒரு பாக்ஸில் அப்படியே போட்டு விட்டோம்னா அது உருண்டு உருண்டு நிறைய சிக்காகும், எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து வீட்டில் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.